அஸ்லாம் வலைக்கம் என் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். எங்க மைசூர் ட்ரிப்போட டே 3 விளாக் இது. ஆல்ரெடி டே 1 அண்ட் டே 2 விளாக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்க. அண்ட் நீங்க இந்த சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். டே 3 வந்து கூர்க் டு மைசூர் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பிளான். ஸோ ஆன் ரூட் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதெல்லாம் விசிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அண்ட் அன்றைக்கி நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா துபாரே எலிஃபென்ட் கேம்ப். இந்த கேம்ப் போகிறதுக்கு டைமிங்ஸ் இருக்குது, மார்னிங் 8:30 to 11 அண்ட் ஈவினிங் வந்து 4:30 to 5:30 நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா டைமிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த கேம்ப்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ரிவரை நம்ம கிராஸ் பண்ணி போனோம், இதுவே ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு. அண்ட் அந்த டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டால் கூட நம்மளை உள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க. எங்களுக்கும் அப்படி தான், நாங்கள் டைமிங் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் லேட்டாக போனோம், ஒரு 2 மினிட்ஸ் லேட்டாக போயிட்டோம். பட் உள்ள எவ்வளோ கெஞ்சியும் அலோவ் பண்ணவே இல்லை. பட் அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா அந்த ராக்லாம் நல்ல ஸ்லிப்பரியாக இருக்கும், நல்லா கேர்ஃபுல்லாக தான் நம்ம கிராஸ் பண்ணோம். பட் ஓவரால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்தது. கேம்ப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபெண்ட்டை வந்து குளிக்க ஊற்றலாம், அப்புறம் ஃபீட் பண்ணலாம், எலிஃபெண்ட் ரைடிங்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் மொரோவர் அங்கே அந்த போட் ட்ராஃப்டிங்கும் இருக்குது, அதுலேயுமே நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வழியாக வந்தாலுமே வந்து நமக்கு எலிஃபெண்ட்டை பார்க்கலாம். எங்களால் உள்ளே போக முடியலனாலும் அந்த ஓரமாக நின்று அந்த எலிஃபெண்ட் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் அங்கே குளிக்க ஊற்றிட்டு இருந்தாங்க எலிஃபெண்ட்டை. அண்ட் சைடில் போட்டில் வரவங்க மேலெல்லாம் வந்து தண்ணி ஷவர் பண்ணிட்டு இருந்தது, பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. கேம்ப்குள்ளே போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எலிஃபென்ட்ஸ் தான் எங்களால் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் அந்த ரிவர்லேயாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கூட கொஞ்ச நேரம் அந்த தண்ணியிலெல்லாம் விளையாடிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நல்ல ஒரு பிளேஸ் இது. ஸோ அந்த டைமிங் மட்டும் மிஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம். என்னை கேட்டால் இது ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு கூர்க்னு சொல்லுவேன். ஸோ இங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்ச் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா கரஞ்சி லேக். இது வந்து லேக் கம் பார்க், நல்லாவே மென்டைன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி மைசூரில் வந்து நிறைய இடம் இருக்குது இந்த மாதிரி ஃபேமிலியோடு போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, நல்லா மெயின்டைனும் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலியோட தைரியமாக போய் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நமக்கு அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் அந்த கரஞ்சி லேக். இங்கே வந்து போட்டிங்கும் இருக்குது. ஆக்சுவலி போட்டிங் தான் வந்து நாட் டு பி மிஸ்ட் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவேன். போட்டிங் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க கூட்டிகிட்டு போகிற பிளேஸஸ்லாம். ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபிக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், நிறைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். பட் எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் அந்த பார்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேர்ட் சேவியர் இருக்கும். ஒரு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் போனோம் உள்ள. பட் உள்ளே போய் பயங்கர ஷாக், நிறைய பீகாக்ஸ் இருந்துச்சு உள்ள. நாங்கள் அங்கே அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த பீகாக் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. எங்கடா இருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தா இதுக்குள்ளே தான் அவ்வளோ பீகாக்ஸ் இருந்துச்சு. என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எந்த ஒரு பீகாக்குமே வந்து கேஜில் இருக்காது, எல்லாமே ஃப்ரீயாக தான் சுற்றிட்டே இருக்கும். பசங்க வந்து நிஜமாகவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அந்த பீகாக்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, ஸோ எங்களுக்குமே பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பீகாக் இருக்கு, வா
இந்த பார்க் வந்து ஆக்சுவலி மைசூரில் தான் இருக்குது. மைசூர் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே போயிருந்தோம். அன்றைக்கி மைசூரில் எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா, இந்த பார்க் முடிச்சுட்டு ஜூ போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் அக்வேரியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அண்ட் ஜூ போகிறதுக்கு நமக்கு இந்த பார்க்லேருந்தே ஒரு ரூட் போகும். ஸோ அந்த ரூட் நம்ம எடுத்தால் போதும், வெளியில் போயிட்டு தனியாக கேப் பிடிச்சி போகணுன்ட்டு அவசியம் இல்லை. பட் நீங்கள் பார்க் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஜூக்கும் சேர்த்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா இங்கே இந்த பார்க் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜூக்குள்ளே போயிடலாம். இப்போ நாங்கள் ஜூ போகிறதுக்கான அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த ரூட் வந்து நிறைய பேர் போன மாதிரி தெரில, நாங்கள் மட்டும்தான் அந்த டைமில் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அந்த ரூட்டில். அண்ட் இங்கேயுமே வந்து டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ எந்த வழியாக போனாலும் நம்ம ஜூக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போனோம். பட் இந்த வழியாக போனோம் அப்படின்னா நம்ம ஜூக்கு பேக் சைடில் என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. மேப்பும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம பார்த்தாலே போதும், நமக்கு டைரெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். மைசூர் ஜூ வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி தான் பார்த்தேன், நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாட் டு மிஸ் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன் இதையும். இந்த ஜூ வந்து ஆக்சுவலி வண்டலூர் ஜூ மாதிரிலாம் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு பெருசுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 hours தேவைப்படும். ஃபுல்லாக நின்று நிதானமாக பார்க்கணும், எல்லா அனிமல்ஸையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 hours தேவைப்படும். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த க்ளோசிங் டைமில் போனதுனால ஃபுல்லாக கடகடன்னு பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 45 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் எல்லா அனிமல்ஸையுமே பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் வந்து இந்த பிளாக் பேர் இருந்துச்சு. ஸோ அதுவும் மற்ற ஜூவில் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை, இங்கே தான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் அந்த மைசூர் போகிறதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே அகெயின் ட்ரிவாண்ட்ரம் ஜூ போயிருந்தேன். ஸோ அங்கே இருக்க அனிமல்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே இருந்தது. பட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த ஜூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ட்ரிவாண்ட்ரம் ஜூவோட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா கேஜ்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுல் கிளாஸ்லாம் வச்சு நமக்கு அனிமல்ஸ் வந்து பக்கத்துலேயே வந்து நிற்கிற மாதிரிலாம் இருக்கும். அண்ட் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் மட்டும்தான் பேக்வர்டில் இருந்துட்டு என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு இருந்தோம். அதனால தான் இந்த சைடு என்ட்ரன்ஸில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தோம் அங்கே. ஸோ இதுதான் வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இன்ட்ரோலே நான் இதை தான் காமிச்சிருக்கணும், நான் வந்து அவுட்ரோவில் வந்துட்டு ஜூவோட என்ட்ரன்ஸை காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் வந்து ஜூக்குள்ளேருந்து வெளியே வந்து நல்ல ஒரு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஜூ முடிச்சுட்டு ஒரு ஃபிஷ் அக்வேரியம் போயிருந்தோம். ஃப்ராங்காக சொல்லணுன்னா எங்களுக்கு இந்த ஃபிஷ் அக்வேரியம் வந்து அவ்வளோ பிடிக்கல. நமக்கு எங்கள் விஜிபியில் வந்துட்டு மெரைன் கிங்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபிஷ் அக்வேரியம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருட்டாக டார்க்காகவே இருக்கும். அண்ட் வென்டிலேஷனுமே இல்லை, அங்கங்கே ஏர் கூலர் வச்சுருக்காங்க, பட் அங்கே வர ரஷ்ஷுக்கு அது வந்து பத்தவே இல்லை. ரொம்ப ஹியூமிடாகவே ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு.
சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். என்ன கேட்டால் மைசூர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்வேன், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். உள்ள சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நமக்கு மினிமம் ஒரு 1 hour ஏதாவது ஒன்று சாப்பிட்டு தந்துகிட்டே இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் டீன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இந்த டீ டைம் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் டின்னர், இதெல்லாமே ஃப்ரீ தான். எக்ஸ்ட்ரா நமக்கு எதாவது வேணும்னா கப் நூடுல்ஸ் இந்த மாதிரியும் தனியாக விற்கிறாங்க, அதை நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல டீசெண்டாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெயின் ஜேர்னி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ரிட்டர்ன் ஆகிற டைம் நல்லா ஹாப்பியாகவே போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.